நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை மிளகா மற்றும் எலுமிச்சை வச்சு எப்படி பக்காடியில் காக்டெயில் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை துண்டு துண்டாக நறுக்கி கிளாஸில் போட்டுருங்க. இப்போ ஒரு லெமன் எடுத்து அதை நல்லா புழிஞ்சிக்கோங்க. உப்பு இதில் ஒரு ரவுண்ட் பக்காடி லெமன் ஊற்றுங்க. உப்பு இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனில் நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு இப்போ இதில் இருக்கிற மிளகாயெல்லாம் எடுத்து கீழே போட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு உங்களுக்கு ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. இப்போ வேறுங்கிறவங்க ஐஸ் தண்ணி ஊற்றுறதுனா தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை சோடா ஊற்றுறதுனா சோடா ஊற்றிக்கலாம். நான் இப்போ வந்து சோடா ஊற்றுறேன். இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்முடைய காக்டெயில் ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி காக்டெயில் பண்ணணும்னு கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.